தந்தது இப்ப $8,000 கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். $8,000 டெபாசிட் கட்டணும் இமிகிரேஷனுக்கு. யாரே கம்பெனி கம்பெனி கட்டணும் செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி ஆகணும். அதனாலதான் லோக்கல்லே எடுத்துக்குவோம். சரி எல்லாமே எப்ப கொடுப்பாங்க கேளுங்க, நான் சொல்லிடுறேன். இது கட்டின உடனேயும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டின உடனே முன்னசாமி பேருக்குள்ள அந்த இந்த கம்பெனி போய் கட்டுச்சு, நான் $8,000 கட்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே இல்ல இஷ்யூவே பண்ணிடுவான். எல்லா டாக்குமெண்ட்டும் அவனுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருவான். முன்னசாமி நீ எடுத்துக்கலாம், அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுவான், லாயர் கிட்ட எல்லாம் வந்துட்ட உடனே லாயர் என்ன பண்ணுவாரு, முன்னசாமியை கான்டாக்ட் பண்ணி மெடிக்கலுக்கு போன்னு சொல்லிடுவாரு. மெடிக்கலுக்கு எல்லாம் போயிட்டு எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. எல்லா கையில வந்தவொடனே எல்லாமே ஒர்க் பர்மிட் ஆட்டோமேட்டிக்கலி இஷ்யூ ஆயிடும். இல்ல இப்ப இப்ப மெடிக்கல் வந்து இறுதியா தான் ஒரு ஒர்க் பர்மிட் அப்ரூவல். ஆமா ஒர்க் பர்மிட் அப்ரூவல் ஆச்சுன்னா மெடிக்கல் இத பணம் கட்டின உடனே உனக்கு எல்லாமே வந்துடும். ஹி மஸ்ட் பே இந்த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோட்டல் வந்து பணம் கட்டியாச்சு, கட்டின உடனே எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் வந்துடும், எல்லா டாக்குமெண்ட்டும் கையில கொடுத்துருவோம். சரிங்கண்ணா அந்த பணம் உள்ள போயிட்டுதமே டெபாசிட். ஏன் அந்த டெபாசிட் கேக்குறானா, கம்பெனி ஹோட்டல் வந்து மூடி போயிச்சு, வந்து 6 மாசத்துல ஹோட்டல் மூடிட்டானா, முனுசாமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 வருஷத்துக்கு சம்பளம் யாரு கொடுப்பா? அந்த சம்பளத்தான் இங்க கொடுக்கறான். அவன் இமிகிரேஷன் கனடாக்காரன் எடுத்துக்கிறது இல்ல. நீ போய் நேரா போய் என்ன பண்ணுவேன், CSQ ல போய் உட்காந்துருவேன், எனக்கு வேலை கிடைக்க வேலை ஹோட்டல் மூடியாச்சு, நாங்க என்ன பண்ணும் போது அப்ப கேப்பான் இந்த அவனுடைய காஸ்ட். சரிங்கண்ணா. சரி இப்ப இப்ப பொதுவா ஒரு ஒர்க் பர்மிட்ல ஒரு ஆள் உள்ள வரணும்னா எவ்வளவு வரைக்கும் நம்ம செலவு செய்ய வேண்டிய செலவு செய்யக்கூடிய ஒரு தேவைகள் இருக்கு? ஏன்னா டிபெண்டிங்க. இப்ப நான் ஓப்பனா சொல்லிடுறேன், பிராங்காவே சொல்லிடுறேன், நேராவே சொல்லிடுறேன். விசா எடுக்கணும்னா லாயர் ஃபீஸ் வந்து எவ்வளவு, டிபெண்டிங் ஆன் தி லாயர், அவன் எவ்வளவு கேக்குறான்னு எனக்கு தெரியாது. சில லாயர் வந்து 5,000 கேட்பான், சில லாயர் 3,000 கேட்பான், சில லாயர் $5,000 மினிமம் வந்துருங்க. $4,000 பிளஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 5,000 வந்துடும். நல்ல எக்ஸிக்யூட்டிவ், நல்ல பாசிட்டிவா பண்ற லாயர், ஃபார்வர்ட் பண்ற லாயர் அவன். ரெண்டாவது ஒர்க் பர்மிட்டுக்காக இப்ப ஹோட்டலுக்கு இப்ப சொன்ன பாத்தீங்களா, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஹோட்டலுடைய ஸ்டஃப் பொறுத்து. இப்ப ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து 7 வருஷம் உட்கார்ந்து ரெஸ்டாரண்ட் இருந்தா $5,000 $3,000 கூட ஓகே. ஏன்னா அது 7 வருஷம் ரன்னிங்ல இருக்குது, அவன் மூட மாட்டான்னு அவனுக்கு தெரியும் இமிகிரேஷனுக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு ஹோட்டல் இருந்தா $8,000, 5 வருஷம் ஹோட்டல் இருந்தா $4,000, இந்த மாதிரி அவன் வச்சிருப்பான் ஷெட்யூல். அந்த டெபாசிட் கட்டணும், அது வந்து ஹோட்டல்காரன் தான் கட்டணும். பட் ஆனா கிளைண்ட்னு தெரியாது, ஆனா ஹோட்டல்காரன் கட்ட மாட்டான். ஏன்னா அவன் ஹோட்டல்காரன் லோக்கல்ல எடுத்துக்குவான். நம்ம தானே வேணும் இந்தியால இருந்து வர்றதுக்கு, நம்ம தான் கட்ட சொல்லுவான் அது. $14,000 இப்ப ஊர் கணக்குப்படி பண்ணோம்னா ஒரு 7 லிருந்து 8 லட்சம் ரூபாய் அவ்வளவுதாங்க, அதுக்குள்ள வரும். சரி 8 லட்சம் ரூபாய் ஒரு ஒரு ஏழ்மை ஒரு ஏழையா இருக்கிறவங்க எப்படி 8 லட்சம் ரூபாய் கட்டி உள்ள வரும்? அது தெரியாதுங்க, அது அப்போ அதை நாங்கள் அந்த கனவை மறந்துட வேண்டிதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன அது இன்னொருங்கத்தினுடைய ரூல் அப்படிதான், ரியலி என்ன ரூல். சில லாயருக்கு வந்து கம்மியான ஃபீஸ் கட்டு இந்த மாதிரி வந்தா ஒரு 6 லட்சத்துல முடியும். மினிமம் 5-6 லட்சம் 7 லிருந்து, அதான் மினிமம் 6 லிருந்து 7-8 வரும். சரி அப்படி இருக்கும்போது எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்கள் இல்ல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்கள்லாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க அங்க போய் கட்டிக்கங்கன்னு சொல்றாங்களே, அது எதை வச்சு சொல்றாங்க? அது எனக்கு தெரியலங்க. ஆனா முக்காவாசி பேர் அது ஃபோர்ஜரி, அது 1 லட்சம் ரூபாய் காந்தி கணக்குல ஆயிடும். அவ்வளவுதான், காந்தி கணக்கு ஆயிடும். ஆமா, திருப்பி வாங்க முடியாது. அதுலதான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு பணத்தை கட்டிட்டு ஏமாந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. முடியாது, அவ்வளவுதான் விஷயம். பணம் அதான் ஒரு உதாரணத்துக்கு நான் பிராங்கா சொல்றேங்க, உன் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் உன் பணங்க, உன் பாக்கெட்டை விட்டு வெளியே போச்சுன்னா அது அவன் பணம், ஏஜென்சி கிட்ட போனோம் அது. ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரி. சரிங்கண்ணா, இப்ப இப்ப அதிகமாக பணத்தை வாங்கிட்டு இப்ப டெல்லியில வந்து பொதுவா வந்து ஒரு பாஸ்போர்ட்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பாஸ்போர்ட் தூக்கி அதோட எரிஞ்சிடணுமா?
டூப்ளிகேட் விசா எனக்கு தெரியலங்க. நான் உண்மை அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஏன்னா என்னையே ஒரு தடவை புடிச்சாங்க. நான் போன வர்த்தி வரும்போதும் ஏர்போர்ட்ல வரும்போதும் நான் வந்து இறங்கினேன். இறங்கி 2.5 மாசம் கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு வந்து இறங்கும் போதும் என்ன நிக்க வச்சுட்டான் கியூபக்ல, இது மான்ட்ரியல் ஏர்போர்ட்ல. 10 மினிட்ஸ் நின்னுட்டான், 15 மினிட்ஸ் நிக்க வச்சுட்டான். நான் கேட்டேன் வை இன்னும் வெயிட் பண்ண அப்படின்னா நின்னுட்டேன். நின்னுட்ட பிறகு என் பாஸ்போர்ட், பிஆர் கார்டு, சிம் நம்பரு, மெடிக்கல் கார்டு எல்லாம் வாங்கிட்டான். வாங்கிட்டு வெயிட் பண்ண, அப்புறம் எங்க வேலை செய்யறேன், நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னு சொல்லிட்டேன். என் ஒய்ஃபும் வந்து அங்க நிக்கிறாங்க, குழந்தையும் ஒய்ஃபும் வெளியே நிக்கிறாங்க அப்படின்னு. சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு, சாரி நீங்க கிரீன் சிக்னல்ல போயிடலாம், யுவர் டாக்குமெண்ட் வெரி கிளியர் அப்படின்னு. வெளியே வந்துட்ட பிறகு நான் ஒரு என்கொயரி கிட்ட கேட்டேன், என்ன விஷயம்? இல்லங்க உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது பிஆர், 5 வருஷத்துக்கு இன்னும் 2 மாசத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது, 3 மாசத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது. உங்களுடைய பாஸ்போர்ட்டும் அடுத்த 2-3 மாசத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது, இதனாலதான் அவன் நிக்க வச்சான். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகிற பிஆர் வந்து ஆல்ரெடி இங்க ஃபைல் பண்ணி புது பிஆர் வாங்கிடுவாங்க. இங்க ஆல்ரெடி ஃபைல் பண்ணி பாஸ்போர்ட், புது பாஸ்போர்ட் கையில இருக்கும். எப்படியும் இந்த பாஸ்போர்ட்ல போயிட்டு வேற ஆள், அதே மாதிரி ஆள செட் பண்ணி இலங்கைக்காரங்களோ சம்திங், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் எந்த கண்ட்ரியும், சில கண்ட்ரிங்க இதை மிஸ்யூஸ் பண்றதுனால உன்னை நிக்க வச்சு என்கொயரி பண்ணாங்க. ஏன் காரணம்? நான் என்ன போட்டோ இப்ப வந்து மான்ட்ரியல் ஏர்போர்ட்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்லி போட்டோ எடுக்கும், நின்னா அங்கே போட்டோ எடுக்கும். இப்ப அந்த மாதிரி சிஸ்டம் நீங்க போய் பாத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. மான்ட்ரியல் ஏர்போர்ட்ல வந்து இறங்குனீங்கன்னா நீங்க பாஸ்போர்ட் வச்ச உடனே ஒரு போட்டோ எடுக்கும். அந்த போட்டோக்கும் பாஸ்போர்ட்ல இருக்கிற போட்டோக்கும் பிஆர் போட்டோக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் காட்டுச்சு. ஏன்னா நான் ஊர்ல இருந்து அலைஞ்சி வந்தேன் இல்லைங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனா பாஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கும் போது டாக்குமெண்ட் கரெக்டா தானே இருக்கும், அதை வந்து அவங்க கண்டுக்கமா சரியில்லை. அதனால எனக்கு 15 மினிட்ஸ் டவுட்டா நிக்க வச்சான் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி வேற இல்ல, இப்படிதான் நடக்குது. அதனாலதான் இங்க வந்து இப்ப ரொம்ப செக்யூரிட்டிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டிக்கர் அடிச்சுட்டு எல்லாம் வந்தா இங்க உள்ள எல்லாம் புடிச்சுக்குவான். பொதுவா வந்து 8 லட்ச ரூபாய் கொடுத்துருங்க, உங்களை கொண்டு போய் நாங்க இங்க இருந்து இந்தோனேஷியா கூட்டிட்டு போய் இந்தோனேஷியால இருந்து தாய்லாந்துல வச்சு அங்க இருந்து இன்னொரு செட்டிங் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுறோம், நீங்க அதுக்கப்புறம் அங்க போய் ரெஃப்யூஜியா மாறிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு. அது எனக்கு தெரிஞ்சு பரமக்குடியில இருந்து கூட, பெருமக்குடி இல்ல எருமவட்டி பாளையத்துல இருந்து கூட ஒரு ஆளு வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு இந்தோனேஷியால இருந்து செட் பாஸ்போர்ட், அங்க இருக்கிற பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அங்க இருந்து விசிட்டிங் விசா மாதிரி அனுப்பிடுவாங்க, நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி 7 லட்சம் ரூபாய் காமிச்சு நேரம் பேசியிருக்காங்க. ஆனா பையன் வந்து இந்தியால இருந்து போயிருக்கான், அங்க போன உடனே அது செட்டிங் சரியா செட் ஆகலன்னு வந்துட்டாங்க. ஏன் இப்ப கூட நிறைய பேர் மலேசியன் பாஸ்போர்ட் எல்லாம் இங்க வந்து மலேசியன்னா இந்திய தமிழ்காரன் ஒரே பேஸ் கட்ல இருக்கும், அது இப்ப நிறைய பேர் அது கூட பண்றாங்க. இப்ப அது கூட பண்ணலாம், 6-7 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா போதும் இந்தியால. அவன் அங்க இருந்து இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்து மலேசியால போய் மலேசியால உட்காந்து பாஸ்போர்ட் ரெடி பண்றாங்க, அவனுக்கு மலேசியன் பாஸ்போர்ட் ரெடி பண்றாங்க. மலேசியன் பாஸ்போர்ட் ரெடி பண்ணா எல்லா நாட்டுக்கும் விசிட்டிங் விசா போலாம். அப்போ அந்த மாதிரி கூட வரதுக்கு ஒரு வழிகள் இருக்கு, பட் ஆனா அவ்வளவு ரூபாய் அது ரிஸ்க்னு நினைக்கிறேன். ஏன்னா மலேசியால இது வந்து உங்களுக்கு முறையான வழிகள் இல்லையா, திருட்டுத்தனமான வழிகளை எதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், தவறான ஒரு ஒன்று. அதுக்கு வந்து ஆமா, அதை வந்து நாம் தடுக்க வேண்டுமே தவிர அதற்கு வந்து நம்ம வழிமுறைகள் கூறக்கூடாது. முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி, பாசிபிள். ஏன்னா அங்க இருந்து வந்து மலேசியா கவர்மெண்ட் எல்லாம் ஒத்துக்க மாட்டான், நீ கொடுக்கற டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்கும், இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சரியில்ல. அது அது போகட்டும். அதுக்கப்புறம் இப்ப பொதுவா மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க, ஒரு நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், கனடாவுக்குள்ள வரணும், எனக்கு அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர், எம்பிஏ படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்ல இருந்து எந்த கம்பெனி ஆஃபர் பண்ணிருக்கு, அந்த கம்பெனி ஆஃபர் லெட்டர் வேணும், அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் வேணும். அவன் வந்து கம்பெனிக்காரன் இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப பொதுவா கேக்குற கேள்வி என்னன்னா, இப்போ பொதுவா நம்ம ஊர்கள்ல வேலை தேடுற மாதிரி வந்து வாங்க இங்க ஒரு வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்துறாங்களா கனடாவில? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இப்ப நீங்க இருக்கிறீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோமே, கூப்பிட்ட குட்டா வேலை இல்ல. நம்ம ஒரு 1.5 ஆண்டுகள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் இங்க. நானே இப்ப வேலை இல்ல, 1.5 வாரம் வேலை இல்ல. எங்க இப்ப எல்லா ஏஜென்சிக்கும் போன் வச்சு கேட்டு நிக்கிறேன், வேலை இல்ல. மினிமம் டாலர் கூட கேட்டு பார்த்தா சிக் இல்லன்றான். இத்தனைக்கும் ஐ அம் எ பிஆர் அப்ளை ஃபார் தி சிட்டிசன் கூட. அப்போ அதுக்கே இங்க வேலை இல்லாத திண்டாட்டம். இப்ப எல்லாம் எடுக்க முடியாது. இப்போ 12.5 மான்ட்ரியல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓடுது.
டொரண்டோல வந்து 19.2 பாயிண்ட் இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்ப ரொம்ப லெஸ்ல வந்து மான்ட்ரியல்ல தான் வேலை அன்எம்ப்ளாய்மெண்ட் பாயிண்ட் இருக்கு. நிறைய இடத்துல வேலையின்மை நிறைய இருக்குங்க. எதனாலண்ணா? சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது இங்க இருக்கக்கூடிய சூழல. இப்ப அப்ப பொதுவா அந்த வாக் இன் ஓபனிங்ஸ் இது மாதிரி எல்லாம் வந்து வாய்ப்புகள் என்பது முடியாது. முடியாது, ரொம்ப ரொம்ப கடினமானது, கஷ்டம், கஷ்டமான காரியம். நானே நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி இருக்கிறேன், முடியல. எங்க வீட்டுல சொந்தக்காரங்க எங்களாரா இருக்காங்க, அவங்க எல்லாம் கேக்குறாங்க. இங்கத்தி ரூல் இருக்குங்க, இங்கத்தினுடைய ரூல் பிரகாரம் வந்தாதான் உள்ள வர முடியும். நீ யாரா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இட்ஸ் ரூல். அந்த ரூல் இப்ப ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கனாலும் ஒரு ரூல் இருக்கு. ஒரு போயிட்டு ஒரு தேரி நாலேஜ் டெஸ்ட் எழுதி அந்த 62 க்வெஸ்சன் நீ அதுல வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணாதான் உண்டு. அதே மாதிரி டிராபிக்ல போயிட்டு ரோட் டெஸ்ட்ல போனா 100% குவாலிட்டி பாக்குறான், இல்லைன்னா 14% எடுத்தா கூட மார்க் கம்மி பண்ணாலும் ஃபெயில் பண்றான். ரூல் இங்க வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல் பிரகாரம் இருந்தாதான் இந்தியால இருந்தும் சரி, இலங்கையில இருந்தும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி வர முடியும். விசிட்டிங் பாஸ்போர்ட் நம்ம கையில இந்தியால இருந்து இங்க எடுக்க முடியாது. அதனால நான் மற்ற கண்ட்ரி எல்லாம் நான் சொல்லல, ஏன்னா இந்தியாவுக்கு விசிட்டிங் கிடையாது, ஃப்ரீ விசிட்டிங் கிடையாது. இலங்கைக்கு ஃப்ரீ விசிட்டிங் கிடையாது. இந்தோனேஷியாவுக்கு ஃப்ரீ விசிட்டிங் இங்க இருக்குது, ஃப்ரீ விசிட்டிங் வரலாம். மலேசியா பாஸ்போர்ட்டுக்கு ஃப்ரீ விசிட்டிங் வந்து இங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். சில பேர் எல்லாம் வந்து உள்ள வரலாம், இன்சைட் பண்ணலாம் அந்த ஃப்ரீ விசிட்டிங் விசால. பட் ஆனா ஏர்போர்ட் விசா கிடைக்க இந்தியால இருந்து விசிட்டிங் விசா அமெரிக்காக்கும் சரி கனடாக்கும் கிடையாது. சரிங்கண்ணா, இப்ப பொதுவா இப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா? இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு அவங்க டைரக்டா கம்பெனியில அப்ளை பண்ணி வாங்கினாதாங்க, இல்லைன்னா முடியாதுங்க, கஷ்டங்க. அவங்க இங்கேயே நிறைய பேர் இன்ஜினியர் இருக்காங்க, லாட் ஆஃப் இன்ஜினியர் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல உட்காந்துக்கா. ரொம்ப கஷ்டமான காரியம் நீங்க கேக்குற கொஸ்டின். பட் ஆனா இந்த மாதிரி வேலைகள் வாய்ப்புகள் எல்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து கஷ்டம். இந்தியாலயே நீங்க நல்ல நல்ல ஜாப் பார்த்து இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஓகே. அதான் நான் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லிடுறேங்க உங்ககிட்ட, ஈஸியான ஒரே ஒரு பழமொழி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வெளிநாட்டினுடைய வாழ்க்கை பாக்குறதுக்கு சங்கர் படம் மாதிரி, ஆனா உள்ள வந்து அனுபவிக்கிறது பாலா படம் மாதிரி. இதை நான் உங்ககிட்ட பிராங்காவே சொல்லிடுறேன். ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கை வந்து பாக்குறதுக்கு சும்மா அழகா தெரியும். அதாவது இப்ப ஐஸ் எல்லாம் பார்த்து எங்க நெருப்பு தமிழன் கூட வீடியோல பக்காவான ஐஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் போட்டு காமிச்சாரு. பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கும், ஆனா உள்ள வந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய நம்ம உருகிறது என்னங்கிறது தெரியும் சொல்றீங்க. கொடுமை என்னன்னு உள்ள வந்த பிறகுதான் தெரியும். அதான் சொல்லுவாங்க, நீ இருக்கிற இடத்துல இருக்கிற பச்சை இலைய பாக்குறத விட்டுட்டு நீ கண்ணுக்கு மேல இருக்கிற பச்சை இலைய பாக்காத. அதான் பழமொழி. நீங்க தகுந்த டாக்குமெண்ட் இந்தியால இருந்து நல்ல ஒரு நல்ல டாக்குமெண்ட். சரிண்ணா, இப்ப பொதுவா வேலைதான் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நாங்க தலைய பிச்சுக்கிறோம். இப்ப நாங்க பிறந்து படிச்சு முடிச்ச உடனே இன்ஜினியரிங் படிக்கும் போதே நாங்க கனடாவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் கனவை வந்து வளர்த்துறோம். அப்புறம் நாங்க எங்கேயாவது போய் கேட்கும் போது, தம்பி உடனே உன்னை ஏத்துறப்பா, அண்ணன் ஏத்திட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற சொல்றாரு ஒரு ஏஜென்ட். அதெல்லாம் போயிங்க, வாக்குறுதிகள் போய். அதுக்கு நீங்க உண்டான டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி காசு இருக்குங்க. கஷ்டப்பட்டு இந்தியன் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் காசை சேர்த்து வச்சு, அப்பா காரோ சரி தாத்தா காட்டுங்களும் சரி, யார் யாருடைய காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற அதெல்லாம் கடன் காசு தானே. அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் அநியாயமா கொடுக்கறத ஒடியோ எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. நீ போய் செக் பண்ணலாம் ஆன்லைன்ல உட்காந்து, நீ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கிறத ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை படிச்ச பிறகு நீ வந்து வேற நல்ல தகுதியான ஒரு ஆளை பார்த்து நீ உள்ள வந்தீங்கன்னா கிளிக் ஆயிடும். போர்ஜரி ஆன ஆளு இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏஜென்சிங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய, நானே ஒரு தடவை ஏமாந்தேன். 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு கடைசியில சண்டை போட்டு நான் கொஞ்சம் அரசியல் இருந்து கொஞ்சம் போல்டாங்க இருந்த தொட்டு 30,000 ரூபாய் ஃபீஸ கட் பண்ணி மிச்சம் 1,20,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். அந்த 30,000 ரூபாய் கூட விட்டுருக்க மாட்டேன், அவனை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து வேற மாதிரி ஏஜென்சிய பார்த்து நோவா கோஷில வந்து எங்களுடைய ஸ்கில்ட் எடுத்து நான் வந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சரிங்கண்ணா, இப்ப கொடுக்கறது நிறைய பேர். சரிங்கண்ணா, ஒரு இளைஞன் வந்து என்கிட்ட கேட்டாரு, என்ன கேட்டாரு அப்படின்னா, அப்போ என்கிட்ட வந்து காசு இல்லை, என்கிட்ட திறமை இருக்கு, அப்போ நான் வந்து கனடா என்பது என்னுடைய வந்து ஒரு கனவாகத்தான் போகுமா, அது வந்து நினைவாக அதாவது நனவாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு. எனக்கு திறமை இருக்கு,
எல்லா விதமான எனக்கு வந்து ஆற்றல் இருக்கு, அடிப்படை திறன் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா என்கிட்ட பணம் இல்ல, நான் எப்படி கனடாக்கு வர்றது அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு உங்களுடைய பதில் அங்கே திறமை எல்லாம் இருக்கும் போது ஏன் உள்ள அந்த நாட்டிலேயே இந்தியாலேயே அந்த திறமையை பூர்த்தி பண்ண முடியாதா? இல்ல உள்ள இந்த நாட்டுல வந்து இல்ல, எங்க இளைஞர்களுக்கு வந்து, எங்களுடைய இளைஞர்களுக்கு வந்து உள்ளூர் நாடுகள்ல வேலை செய்வதற்கு இப்ப யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. நாங்க வெளிநாட்டுக்கு போகணும், 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா மாசம் சம்பளம் வாங்கணும், அதுதான் எங்களுடைய கனவு லட்சியம். அது கஷ்டங்க, அதுக்கு வந்தானே நீங்க தகுதி என்ன, இங்க நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குங்க, அதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வந்தாதான் முடியும். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் எதிர்த்து பார்க்கலாம் முடியாதுங்க. நான் உண்மையா உங்ககிட்ட பிராங்காவே சொல்லுறேன், என்னுடைய சொந்தக்காரங்களும் என்னால எடுக்க முடியாது. ஏன் இப்ப கூட சொல்றேன், இப்போ நெருப்பு தமிழனுடைய சொந்தக்கார அண்ணன் கூட அவரால் கூட எடுக்க முடியாது, ஏன்னா ஃபார்மேட் இருக்கு. சரிங்கண்ணா, இப்ப நீங்க ஒர்க் பர்மிட்ல வரவனுக்கே 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா குறைந்தது 1.5 லட்சம் ரூபா சம்பளம் சொல்லி இன்னைக்கு ஊர்ல வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்யுங்க. ஏஜென்சி சரி மினிமம், நான் ஓபனா சொல்லிடுறேன், மான்ட்ரியால் எல்லா ப்ராவின்ஸ்லயே சொல்லிடுறேன், மான்ட்ரியால்ல மினிமம் வந்து $12.50, ஒன்டாரியால $15.50, வான்கூவர்ல $16, கல்கரியில $17, இதுல வந்து நோவா கோஷில எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, மினிமம் அது 12.50 11.50 இருக்கு, $11 பேசிக் இருக்கு. இவ்வளவுதாங்க மினிமம் பேசிக். சரி, அப்போ ஒரு அவருக்கு வந்து $12.50னா 40 அவருக்கு எவ்வளவு வரும் கால்குலேட் போட்டுக்கோங்க. சரி, அதை போட்டுட்டு அதுல வந்து டாக்ஸ் 15% டாக்ஸ் போயிடும் மான்ட்ரியால். டொரண்டோல வந்து 9.5% போயிடும். இதெல்லாம் போயிட்டு கையில வாரத்துக்கு இவ்வளவு கஷ்டம் கிடைக்கும் மினிமம் சொல்றேன். நீ வந்து எக்ஸ்ட்ரா பைசா பண்ணி கொண்டாடலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, மினிமம் தான் முதல் கால்குலேட் போடுவாங்க. சரிங்க, மினிமம்ல சரிங்கண்ணா, நீங்க இப்ப கனடாவுக்கு வந்து நீங்க பிஆராவே உள்ள வந்தீங்க, இப்ப வந்து 7 வருஷம் ஆச்சு, என்ன ஒரு உங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபா கிடைக்குமா மாசம் சம்பளம்? எனக்கு கடைசியா நான் வேலை விட்டு வெளியே இறங்கும் போது கடைசியா கிடைச்ச சம்பளம் $1,850. சரிங்கண்ணா, 20 நாள் 20 டேஸ் மாசத்துக்கு 20 நாள் தான் வேலை. சரி, $1,850 உங்களுக்கு எவ்வளவு வருது சம்பளம்? அப்ப கணக்கு பாருங்க, இந்தியால கால்குலேட் போடுங்க, அதுல டாக்ஸ் எல்லாம் போச்சுன்னா $1,750. சரி, டாக்ஸ் போக $1,580. இதுல வந்து இன்னைக்கு வந்து 54 ரூபா 20 காசு. இத கணக்கு பண்ணோம்னா என்ன, 84,000 ரூபா தான் வருது உங்களுக்கு சம்பளம். வெறும் 84,000 ரூபாய்க்கு நீங்க வந்து 7 வருஷமா பிஆரா இருக்கீங்க. சரி, இல்ல இத சொன்னோம்னா நம்ம யூடியூப்ல வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணாங்க. போன முறை வந்து நான் வந்து என்னுடைய சம்பளம் பேசி இப்போ அப்டேட் பண்ணியிருந்தேன், அதுல சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு வாரத்திற்கு வந்து இவ்வளவுதான் சம்பளம் வருது அப்படின்னு. அப்போது நல்ல கௌரவமான சம்பளம் வந்துச்சு. என்ன சம்பளம்னா, ஒரு மாசத்துக்கு வந்து 800 to 830 டாலரும் இன்னொரு மாதத்துக்கு வந்து $750 வந்துருந்துச்சு. ஆனா அந்த ஒரு எனக்கு வந்து ஒரு இந்த மாத கடைசியில போன மாத கடைசியில எனக்கு வந்த சம்பளம் வந்து எவ்வளவு வந்துருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இந்த பிப்ரவரியில முதல் 2 வாரங்களில் வந்த சம்பளம் வந்து $581, அதாவது 2 வாரத்துக்கு. அப்ப இந்த $581 வச்சு நான் என்ன பண்ண முடியுங்க, சாப்பிடுறதா இல்ல வந்து கரண்ட் பில் கட்டுறதா? கரண்ட் பில் வந்து $430 வருது. இருப்பினும் வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், அதுல ஒரு சில இளைஞர்கள் வந்து நீங்க பொய் சொல்றீங்க, இது உண்மையான சம்பளம் இல்ல, கனடாவில் எங்களுக்கு அங்க அவ்வளவு கொடுக்குறாங்க, 3 லட்சம் சம்பளம் 4 லட்சம் சம்பளம், ஒரு மணி நேரத்துக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு ஒரு சராசரியா வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஓவர் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு இளைஞர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அதெல்லாம் தப்புங்க, நான் என்னுடைய இது நான் கணக்குல ஓவர் டைம் எல்லாம் பண்ணிட்டேங்க, எல்லாமே பண்ணிட்டேங்க. அவன் வந்து எப்படி தெரியுங்களா, 20 நாள்ல வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து எல்லா 7 டேஸும் வேலை செஞ்சு உடம்ப முறிச்சதான் நான் சொன்னேன், உடம்ப முறுக்கி தகுதி உள்ளவன் நல்லா ஒரு 22 வயசு 30 வயசு உள்ள இளைஞர்கள் வந்தாங்கன்னா நைட்டும் பகலும் தூங்காம கொல்லாம வேலை செஞ்சு மகனை முறிச்சு கிரிச்சு பண்ணாலும் $3,000 மேல எடுக்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு ஈஸ்வரன், அவரு வந்து மாசம் மீன் கடையில வேலை செய்யறாரு, வாரத்துக்கு 70 மணி நேரம் நல்லா செத்து போயிடுவான், தூங்கவே
முடியாது, ஐயோ உடம்பலி தாங்க முடியல உடம்பலி அப்படி இப்படின்னு கத்துவானா மாசம் எப்படியும் மாசத்துக்கு $3,000 வந்துடும் உனக்கு சம்பளம். அப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், பணிய வைக்கணும். சரிண்ணா, இப்ப உங்களுடைய இதை பாத்தீங்கன்னா 50 ரூபா கணக்கு வச்சோம்னா, ஏன்னா இன்னைக்கு 54 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா நாளும் இருக்காது. 50 ரூபா நமக்கு எப்பவுமே இருக்கிறது 50 ரூபா. 50 ரூபா எடுத்துக்கிட்டோம்னா 77,500 ரூபா தான் உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம். உங்களுடைய வீட்டு வாடகை எவ்வளவு? $1,050. சரி, $1,050 வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஒரு $400 வைங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாப்பிடணும், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். ஆனா என் பிள்ளை அது அது நான் சொல்ல மாட்டேன். ஃபீஸ் வந்து நம்ம இங்க கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குது. கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டா ஃப்ரீ தான் பசங்களுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம், அது பிஆரா இருக்கிற தொட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஒர்க் பர்மிட்ல வந்தா தரமாட்டாங்க அது கூட. ஆமா சரி, இப்ப பாக்கும்போது வீட்டு வாடகை $1,050 கொடுக்குறீங்க, கரண்ட் பில் ஒரு $200 கட்டுறீங்க. $1,050 இன்டர்நெட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது.